கொடைக்கானலில் மோயர் சதுக்கம் பகுதியில் யானை நடமாட்டம் உள்ளதால் அதனை விரட்டும் வரை முக்கிய சுற்றுலா தலங்கள் மூடப்படும் என அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இது பற்றி விரிவான தகவலை தர காத்திருக்கிறார் செய்தியாளர் கார்த்திக். கார்த்திக், விவரங்கள் என்ன? நிச்சயமாக, அதாவது கொடைக்கானலை பொறுத்தவரையில் தொடர்ந்து இந்த காட்டு யானை மற்றும் காட்டு எருமைகளால் தொடர்ந்து பல்வேறு இன்னல்களை சந்தித்து வருகின்றோம். இந்த நிலையில்தான் கொடைக்கானலில் முக்கிய சுற்றுலா தலமாக இருக்கக்கூடிய மோயர் செதுக்கம், பைன்மரக்காடுகள், குணா குகை, தூண்பாறை உள்ளிட்ட 12 மைல் சுற்றுலா தலங்கள் இன்று மூடப்படுகிறது. இதற்கு காரணமாக தொடர்ந்து அந்த மோயர் செதுக்கம் பகுதிகளில் யானை கூட்டங்கள் அதிகமாக நடந்து வருவதால் அந்த பகுதியில் சுற்றுலா பயணிகளுக்கு அனுமதியானது மறுக்கப்பட்டு வருகிறது. இது மட்டுமல்லாது, தொடர்ந்து கொடைக்கானலில் முக்கிய சுற்றுலா தலமாக இருக்கக்கூடிய பேரிஜம் பகுதியில் இருந்த யானை கூட்டங்கள் தற்போது இடம்பெயர்ந்து இந்த பகுதிக்கு வந்திருக்கிறது. கடந்த 7 நாட்களாக பேரிஜம் ஏரியும் மூடப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து இன்றும் இந்த பகுதியில் யானைகள் மூடப்பட்டு இருப்பது ஒரு மிகப்பெரிய ஏமாற்றத்தை சுற்றுலா பயணிகளுக்கு அளித்திருக்கிறது. மேலும் யானைகளை விரட்டும் வரையில் இந்த சுற்றுலா தலங்கள் மூடப்பட்டிருக்கும் என்று மாவட்ட வன அலுவலர் தெரிவித்திருக்கிறார். தொடர்ந்து அந்த பகுதிகளிலும் கூட ஒரு சில கடைகளும் கூட யானைகளால் சேதப்படுத்தப்பட்டிருப்பதாக தற்போது தகவலானது தெரிவிக்கிறது. கார்த்திக், உங்களுடைய அண்மை விவரங்களுக்கு நன்றி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.